ஏன்னா வாண்டட் போஸ்ட்ல நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. எப்படி ஏதாவது ஸ்கில் கொடுக்கணுங்களா? ஆனால் வந்து நம்ம இண்டோர் போகணும். ஸோ இண்டோருக்கு வந்து ரூட் பார்த்தீங்கன்னா ஹைவே ஏறணும். ஹைவே ஏறினதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா எப்படி இருந்தாலும் இண்டோருக்கு ஒரு 500 கிலோமீட்டர் சம்திங் வரும், 450 சம்திங் வரும். துல்லே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 160 கிலோமீட்டர்ஸ் வருது. தென் இங்கேருந்து மக்களே ஒரு வழியாக நம்ம எலோரா கேஸ்க்குள்ளே வந்தாச்சு. இதோட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். இதோட ஹில்ஸோட இதே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் உள்ளே வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஏன்னா அப்படி அது அந்த கல்வெட்டுகள்லாம் அவ்வளோ மைன்யூட்டாக செதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதாக இருக்குது. அது இல்லாமல் டெய்லி நம்ம போகும்போதெல்லாம் மலைங்க அதில் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன் பிட்வீன் ஹைவேல மாட்டிக்கிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதி தூரத்துக்கு எதுவுமே இல்லை, வெறும் மக்களே. மணி பார்த்தீங்கன்னா 6:30 இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து நம்ம இந்தூர்லேருந்து ஜெய்ப்பூர் போகிறோம். நம்ம வந்தது நேற்று வந்து செம டயர்டு வேறங்க, ஃபுல்லாக மழை வேறையா. ஸோ வந்துட்டு உடம்புல லைட்டாக பெயினாக இருக்குது, ஹிட்டேக் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம ஜெய்ப்பூர் ரீச் ஆகிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. 2 டேஸ் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கடுத்து தான் நம்ம மேலே லே ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லே இன்பிட்வீன் வந்து அம்ரிஷ்கர் அது இதெல்லாம் கொஞ்சம் பிளான் இருக்குது. சரி பார்க்கலாம் எப்படி அப்படிங்கிறத. இப்போ வந்து மழை பெய்யாமல் இருக்கணும் நம்ம போகிற வரைக்கும், அதுதான் நம்மளுக்கு இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. மழை பெஞ்சிருச்சுன்னா தான் வண்டி எங்கேயாவது நிறுத்திட்டு அதிலே டைம் ஆயிடுது. நம்ம போகிறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ 10 மணி நேரம் ட்ராவல்னால் அதில் வந்து ஒரு 2 மணி நேரம் கண்டிப்பாக ரெஸ்ட் தேவைப்படுது. கேப் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் to 100 கிலோமீட்டர்ஸ் இடையில நின்று வாட்டர் ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாடியை. ஸோ அதுக்கு கொஞ்சம் கேப் தேவைப்படுது. அப்படி இப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து இன்றைக்கி நம்ம 3 to 4 டேஸில் ரீச் ஆக வேண்டியது வந்து கிட்டத்தட்ட 5 டேஸ் கிட்ட ஆயிட மாட்டேருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா day 3. சரி பார்க்கலாம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இண்டோர்லேருந்து ஜெய்ப்பூர் கிளம்பியாச்சு. ஜஸ்ட் ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் தான் ஜெய்ப்பூர் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ மார்னிங் ஒரு 6 to 7 நம்ம எடுத்திருந்தோம். அண்ட் மார்னிங் வீடியோஸ் வந்து தான் கொஞ்சம் கரெக்ட் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, நிறைய வீடியோஸ் டெலிட் ஆயிடுச்சுன்னு. ஸோ ரிகவர் பண்ண முடிஞ்சதெல்லாமே எடுத்து தான் நான் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு தப்பு எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி நான் வீடியோஸ்க்கு எதாவது தப்பு பண்ணியிருந்தேன் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்த வீடியோ நான் திருத்திக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் வீடியோலேயே ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிள்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கும் கரெக்டாக தெரியல. ஸோ வீடியோ போக பாருங்கள். அண்ட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் ஒன் டே ஸ்டே பண்ணி அங்கே இருக்கிறதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஜெய்சல்மர் போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அங்கே ஜம்மு சைட்லாம் லேண்ட் ஸ்லைட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சு. ஸோ இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மர் கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஜெய்ப்பூருக்கு அடுத்து அம்ரிஸ்டர் தான் பிளான். ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல மனுஷங்க, இதெல்லாம் வாங்கியெல்லாம் கொடுத்துருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன வண்டி போயிட்டு இருக்க டக்குன்னு ஒரு க்ராஸ் ஆனார். வண்டி அப்படியே ஓரம் கட்டிட்டு நிறுத்துங்க நிறுத்துங்கனார். என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வண்டி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் பாதாம் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்து குடிங்க, இன்னொன்று வேணுமா அப்படி இப்படின்னு கேட்டார். எனக்கு டக்குன்னு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் கேட்டேன், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன பிளான் அப்படி இப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தேன். நான் கொண்டாட பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு போய் பெரும்பே சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் வந்து சேலம் வந்திருக்கேன், ஈரோடு வந்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் நம்ம ஊர் பக்கம்லாம் வந்திருக்காரு அப்படிங்கிற நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கையில் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த அவர் தம்ஸ்அப் கட்டினார் பார்த்தீங்களா, அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சுங்க. அது ஒரு அவருக்கெல்லாம் வந்து அவசியமே கிடையாது, பட் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சார் பார்த்தீங்களா. உண்மையுமே அது வந்து நான் பாராட்டணும். அப்போது லாஸ்ட் வீடியோவில் அவுரங்கபாத்தில் நம்ம தமிழ் பசங்க ஹெல்ப் பண்ண மாதிரி இவருக்கும் நம்ம ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் அந்த வீடியோவில் நான் காட்டினேன் அப்படின்ட்டு. தென் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜெய்ப்பூரில் வந்து நிறைய கட் எடுப்போம். ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா அந்த கரெக்ட் ஆனதுனால வீடியோஸ் வந்து 10 செகண்ட் 20 செகண்ட் மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் வீடியோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட் அண்ட் பேக்ரவுண்ட் ஆடியோ தான் கொடுக்க முடியும். ஸோ மக்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ரொம்ப நேரம் பைக் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் ஏன்னா வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இது இதே மாதிரி கொடுக்க முடியாது இல்லைங்களா. ஸோ கட் பண்ணி உங்களுக்கு நான் பேக்ரவுண்டில் என்னென்ன அப்படிங்கிறதுல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ பெருசு இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு வழியாக நம்ம ஹவாய் மால் வந்தாச்சு. ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெய்ப்பூருக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ இங்கே செம்ம டிராஃபிக்கு, வண்டி எங்கேயும் நிறுத்த முடியல. ஸோ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட வந்து நம்ம ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணார். ஸோ நம்ம அவர் பார்த்தீங்கன்னா நம்ம கேப் போட்டிருப்பார் பார்த்தீங்களா, அவர் தான்.
ஸோ இப்போ ஃபுல்லாக இங்கே பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தென் நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். உள்ளே வந்து நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானு. நாளைக்கு உள்ளே வந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நாளைக்கு நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய்க்கலாம். அப்பா ஒரு வழியாக வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு வந்தாச்சுங்க. இப்போ நைட்டு டின்னரே பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்வீட் மட்டும்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் வந்து ஸ்வீட் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு நம்ம இங்கே கேவர்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஸோ இப்போ இந்த கேவரை வந்து ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை நம்ம டேஸ்ட் பண்ண தான் இங்கே வந்திருக்கோம். இந்த கடை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க இதோட கடை பேர் பார்த்தீங்கன்னா எல்எம்பி ஸ்வீட்ஸ். ஸோ வந்துட்டு நீங்கள் ஜெய்ப்பூரில் வந்து எல்எம்பி ஸ்வீட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டு மூணு இடத்துல பிரான்ச் இருக்குது. ஸோ சூப்பராக அடுக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த கேவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து அந்த கேவரு. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே மஸ்ட் ட்ரை டிஷ்ஷுன்னு சொல்லக்கூடிய டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குங்க. சின்ன வாயில் வச்சதுக்கே டேஸ்ட் அப்படியே அள்ளிடுச்சு. ஸோ ஸ்வீட் பிடிக்குன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். அண்ட் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஒரு 5-6 மணிக்காட்டம் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு இப்போ வந்து பக்கத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி வந்தாச்சு. ஸோ நேற்று நைட்டு டின்னர் முடித்தது வந்து நல்லா படுத்து தூங்கியாச்சு. அண்ட் ஹாஸ்டல்லாம் ஓகே, பெட்டராக இருக்குது. ஸோ இப்போ பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஹவமஹல் மட்டும்தான் நியராக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸில். ஸோ இங்கேருந்து என்னென்ன பக்கத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அண்ட் நீங்கள் இதெல்லாம் நேற்று நைட்டு பார்த்துருப்பீங்க ஹவமஹல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. காலையில் தான் வந்து உள்ளே என்ட்ரு பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 9 இருக்கும். அண்ட் பார்க்கிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ 2-வீலர் ப்ராப்ளம் இல்லை, 4-வீலர்னால் கொஞ்சம் சிரமம். அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கூட்டர் மாதிரி இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் அதில் போகல. ஆனால் இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஆட்டோ பைக் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்காது. அண்ட் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். என்ட்ரி டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் வந்து அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் ஒரு டிப்பாக வந்து கீழே வந்து உங்களுக்கு நான் சப்டைட்டிலாக கொடுத்துட்றேன். ஸோ இதோட ஸ்பெஷல் என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படியெல்லாம் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நேற்று நைட்டே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம ஜெய்ப்பூர் வந்து பிங்க் சிட்டின்னு சொல்கிறோம்ல, அது உண்மை தாங்க. ஏன்னா நைட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஃபுல்லு பிங்கிஷாக தான் இருக்குது, அவ்வளோ பார்க்கவே அழகாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து நம்ம ஜெய்ப்பூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா நைட்டு தான் சூப்பராக இருக்குங்க. ஒரு 7-8 மணி ஆட்ட நம்ம வெளியே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து டின்னர் ஒரு லஞ்ச் எல்லாமே வந்து ஒரே லைனில் நம்ம பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2000 கடைக்கு மேலே இருக்குங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதும் சரி ஃபுட்டு சரி எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்குது. இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த இடத்தோட வைபே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் ஹிந்து அண்ட் முகல் இந்த ரெண்டு டைப்பையும் மிக்ஸ் பண்ண டைப்பில் தான் இதோட ஆர்கிடெக்சர் இருக்கும். அண்ட் இதோட டாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதோட க்ரௌன் மாதிரியே இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மகுட மாட்டியே தான் எல்லாமே இருக்கும், அந்த மாதிரி டைப்பில் தான் கட்டியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசருக்கு வந்து கிருஷ்ணாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி இந்த பேலஸை கட்டியிருக்காரு. இது முழுக்க முழுக்க ரெட் அண்ட் பிங்க் சாண்ட்ஸ்டோனை வச்சு தான் கட்டியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். நீங்கள் அதை உள்ளே போகும்போது பார்க்கும்போதே தெரியும் இதை வந்து எப்படி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க, எந்த கல்லில் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பார்க்கும்போதே தெரியும். அண்ட் அது உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அங்கே கீழே கல்வெட்டில் கொடுத்துருப்பாங்க. இதோட பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்டீரியர் தாங்க. இன்டீரியர் ஒவ்வொன்றுமே வந்து சூப்பராக செதுக்கியிருக்காங்க, அவ்வளோ பார்க்கவே அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா 973 விண்டோஸ் இருக்குங்களாமா இந்த இதிலேருந்து. நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்கனாலும் குட்டி குட்டி குட்டியாக விண்டோஸ் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில். ஸோ அதிலேருந்து நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்கனாலும் அந்த சிட்டியோட இது ஃபுல் அவுட்லுக் தெரியும். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் அதை பார்க்கும்போது. நீங்கள் அதுவும் மேலே ஏறி நீங்கள் ஹோல் ஜெய்ப்பூரோட வியூவும் நீங்கள் மேலே ஏறி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது. நான் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்தாச்சு. அண்ட் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜந்தர் மந்தர் தெரியும், அந்த ஹில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாகர் ஃபோர்ட். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து நம்ம அங்கே தான் போகிறோம். அண்ட் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாகர் ஃபோர்ட் வந்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்தது பார்த்தீங்கன்னா ஹவமஹல். ஸோ இதை முடித்ததுமே இங்கே கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ மேலே ஏறி நம்ம ஹில்ஸில் வரணும். நம்ம கூகுள் மேப் நம்மளை வச்சு செஞ்சிருச்சுங்க அந்த மேலே ஸ்லோப்பில். ஆக்சுவலாக எல்லாம் நடந்து போகிற பாதை, நம்மளை அதில் வண்டியை கூட்டிகிட்டு வந்துடுச்சு. சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம ஜல்மஹல் போகிறோம். உள்ளே உண்மையிலுமே ஃபோட்டோக்குள்ள அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து 4-5 கட்டியிருக்காங்க. அண்ட் ரூம்ஸும் சரி எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈவனாக கட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க. அந்த காலத்தில் இந்த அளவுக்கு ஆர்கிடெக்சர் பண்ணி கட்டியிருக்கங்கிறது வந்து பெரிய விஷயம். அதான் இப்போ இந்த இதே ஸ்பாட் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி ஸ்பாட்டு இங்கேயே வந்து 4 இருக்குங்க. சேம் இதே மாதிரி தான் இருக்குது எல்லாமே, ஒரு இடம் கூட மிஸ் ஆகலை. அக்யூரேட்டாக இதே மாதிரி கட்டியிருக்காங்க. அண்ட் இப்போ இங்கேருந்து நம்ம உண்மையாலுமே சொல்லணும்னா இந்த ஃபோர்ட் வந்து ஒரு அவ்வளோ ரிச் அண்ட் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் நைட் இப்போ நீங்கள் ஜெய்ப்பூர் வந்து நீங்கள் ஏதோ ஹனிமூன்க்கு இது போகிறீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஃபோர்ட்டில் வந்து மேலே வந்து டின்னர் லைட் ஆக்சுவலாக பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் பே பண்ணி இங்கே நைட் வந்து லைட்டிங்ஸோடு நீங்கள் டின்னர் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் எதாக இருந்தால் நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்டீரியர் தாங்க உண்மையுமே சூப்பராக கட்டியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம ஜெய்ப்பூர் சிட்டியே சூப்பராக தெரியுதுங்க. மேலுமே அந்த காலத்து ராஜா ராணியெல்லாம் அவ்வளோ கொடுத்து வச்சுருப்பாங்கங்க. ஏன்னா இங்கேருந்தெல்லாம் வந்து இந்த வியூ கிடைக்கிறதெல்லாம் உண்மையுமே பெரிய விஷயங்க. இப்போ தான் இந்த இடத்துல பில்டிங்ஸாக இருக்குது, பட் அப்போல்லாம் இருக்கும்போது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருந்திருக்கும். அப்போ வந்து அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். பட் நம்மளுக்கு இதை பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தோணுது இல்லைங்களா. இப்போ நம்ம வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஜெய்ப்பூர் சிட்டி டால் வியூவிலேருந்து பார்ப்போம், ஈகிள் வியூவிலேருந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போ ஒரு வழியாக நம்ம டாப்புக்கு வந்தாச்சு. அண்ட் இப்போ டாப்லேருந்து பார்க்கும்போது ஹோல் ஜெய்ப்பூர் சிட்டியும் தெரியுதுங்க. உண்மையாலுமே ஃபுல்லாக வெறும் ஏதோ மோஞ்சாதாரோ பார்த்த மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக வந்து பில்டிங்ஸாக கட்டியிருக்கிறாங்க. இப்போ இது பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த காலத்தில் வந்து இந்த பில்டிங்ஸ் எல்லாம் இருந்திருக்காது இல்லைங்களா. அப்போ இந்த ஃபோர்ட் மட்டும் இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பார்த்தாலே வேறு லெவலுங்க. அண்ட் இப்போ நீங்கள் அதை பார்க்குற அந்த வால்ஸ் எல்லாமே வந்து சோல்ஜர்ஸ்க்காக கட்டப்பட்டது. அண்ட் நீங்கள் ஒரு வார் கூட நடக்கலைன்னு சொல்கிறாங்க, பட் எப்படின்னு தெரியல. ஆனால் இந்த ஃபோர்ட் கட்டினதுலேருந்து ஒரு வார் கூட நடக்கலைன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஒவ்வொரு வால்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும். நீங்கள் பாகுபலி மூவிலாம் பார்த்துருப்பீங்க, அங்கே ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் சைடில் நின்று. ஸோ அது மாதிரி இங்கே வந்து எல்லாருமே வந்து இங்கே சைடில் நிற்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இனிமேல் இந்த வியூ பாயிண்ட் உண்மையாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஜெய்ப்பூர் வந்தால் இந்த ரெண்டு மேலுமே நீங்கள் கண்டிப்பாக விஸ் பண்ணணும். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜல் மஹால் போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஜெல் மஹால் வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இன்டீரியர் போக முடியாது, நம்ம வெளியே இருந்தால் பார்க்க முடியும். பட் அந்த வெளியே இருந்து பார்க்கக்கூடிய அழகாக தான் இருக்குது. பட்டு ஸ்பாட் வந்து முன்னே அவ்வளோ கேவலமாக இருக்குங்க, ஏன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரியே இல்லைங்க, மெயின்டெனன்ஸே இல்லை. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம லஞ்சை முடிச்சுட்டு நம்ம ரூம் போக போகிறோம். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போ அப்படியே கிளம்புவோம். அண்ட் ஃபைனலி நம்ம லஞ்சுக்கு வந்தாச்சு மக்களே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு நம்ம அமிர்தசரஸ் கிளம்ப போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு ஹோட்டல். பட் இங்கே செம்ம மழையாக இருக்குது. ஸோ உள்ளே வந்தாச்சு, செம்ம ஆம்பியன்ஸு. அண்ட் உண்மையுமே வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப அப்படியே ரிச் டிலைட்டடாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பிரியாணி இது நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா முகல் பிரியாணி. டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா 800 வந்துச்சு ரெண்டு பேர்த்துக்கும். அண்ட் மக்களே இதோட நான் வீடியோ எண்ட் அப் பண்ண போகிறேன். ஸோ மக்களே புதுசாக வர மாதிரி இருந்தேன்னா மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.